சொந்த ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமணம் அதாவது ஒரு நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனை அந்த திருமணம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 40 வயசு 50 வயசு ஆனாலுமே திருமணம் வந்து பாக்கியம் இல்லாமல் திருமண தடை, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப திருமண தடை விலகுவதற்கு, திருமண பாக்கியம் கிடைப்பதற்கு ஒரு எளிய பரிகாரம் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன். அதை இயன்றவர்கள் செய்து கொள்ளுங்கள். அது நிறைய வந்து நல்ல விதமாக பலிக்கின்றது. அதாவது கலத்திரகாரகன் சுக்கிரன். இப்ப சுக்கிரனின் தயவு இருந்தால்தான் ஒருவருக்கு திருமண யோகமே அமையும். அப்பேற்பட்ட திருமணம் அமைவதற்கு ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய திருவரங்கம் அங்கே செல்ல வேண்டும். அங்கே போன உடனேயே ஒரு 64 மஞ்சள் ஏதாவது ஒரு கடையில் வாங்கிக்கோங்க, விரலி மஞ்சள். அதான் அந்த யாருக்கு செய்கிறீர்களோ, பரிகாரம் செய்கிறீர்களோ அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது உங்க பொண்ணுக்கு பண்றீங்க அப்படின்னா பொண்ணை கூட்டு போங்க, பையனுக்கு பண்றீங்கன்னா பையனை கூட்டு போங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 64 விரலி மஞ்சளையுமே நீங்க வந்து இந்த ஸ்ரீரங்கம் காவிரி ஆத்து மண்ணுல புதைச்சி வைக்கணும். ஒரு கல்லை வந்து அடையாளம் வச்சுக்கோங்க, 64 மஞ்சளையும் உள்ள வந்து ஆத்து மண்ணில் நல்லா தோண்டி புதைச்சி வச்சுருங்க. எந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு அடையாளம் தெரிய வேண்டும். ஏன்னா வந்து அதை தான் நீங்கள் திரும்ப எடுக்க போகிறீங்க. ஸோ அந்த 64 மஞ்சளையும் அந்த காவிரி ஆற்றங்கரையில் மண்ணில் புதைத்து வைத்து ஒரு அடையாளம் வைத்து விட்டு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. தாயாரை தரிசனம் பண்ணுங்க, அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ணுங்க, கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுங்க, ராமானுஜரை தரிசனம் பண்ணுங்க, இப்போ சக்கரதாழ்வார் இருப்பார் அவரை தரிசனம் பண்ணுங்க. தாயார் சன்னதியில் நீங்கள் சுற்றி வரும்போது சட்டைமுனி சித்தரின் ஜீவசமாதி இருக்கின்றது, அது வந்து வில்வமரம் அங்கே இருக்கும் பிரகாரத்தில். சிவன் கோயிலில் தான் பொதுவாக வில்வமரம் பார்ப்போம், பெருமாள் கோயிலில் வில்வமரம் இருக்குன்னா அது மிகவும் அதிசயமான ஒரு விஷயம். அங்கே சட்டைநாதரின் ஐக்கியமானவர், அதனால் அந்த இடம்தான் சட்டைநாதரின் ஜீவசமாதியாக வழிபடப்படுகின்றது. ஆகையால் அங்கேயும் வழிபட்டு விட்டு நீங்கள் எல்லா சன்னிதிகளுக்கும் போய் வழிபட்டு விட்டு நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபுல் ரவுண்டு அந்த திருவரங்கம் கோயிலை சுற்றி விட்டு நேரடியாக வந்து அந்த ஆத்தங்கரையில் நீங்கள் எந்த இடத்துல புதைச்சி வச்சிங்களோ அந்த மஞ்சளை அந்த பெண்ணின் கையாலையோ அல்லது அந்த ஆணின் கையாலையோ யாருக்கு திருமணம் தடைபடுகின்றதோ அவர்கள் கையால் எடுக்க சொல்லுங்கள். புதைக்கிறதும் அவங்க தான் புதைக்கணும், எடுக்கிறதும் அவங்க தான் பண்ணணும். இங்கே கூட தான் போகணும், இல்லை என்னால் வந்து செய்ய முடியல, அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க, வெளி மாநிலத்தில் இருக்காங்கன்னா தாயாரோ அல்லது சகோதரனோ தந்தையோ உடன்பிறப்புகளோ உறவுக்காரங்களோ செய்யலாம். முடியாத பட்சத்தில் தான், ஆனால் முடிஞ்ச அளவுக்கும் அந்த ஆணோ பெண்ணோ தான் திருமணத்திற்கு யாருக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் பண்ணணும். அவங்க கையாலேயே அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு போய் தொடர்ந்து 64 நாட்கள் ஒரு அம்பாள் கோயிலில் நீங்கள் வச்சு நீங்கள் வந்து அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தினமும் ஒரு மஞ்சள், அதுவும் சுக்கர உரையில் பண்ணுங்க. சுக்கர உரைங்கிறது கேலண்டரில் போட்டிருப்பாங்க, தினமும் வந்து தினசரி ஓரை கேலண்டருக்கு பின்னாடி வந்து நாள் ஓரைன்னு கொடுத்துருப்பாங்க. இன்றைய நாளில் இது என்ன ஓரைன்னு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6-7 சுக்கர உரை வரும், அதே போல் மதியம் 1-2 சுக்கர உரை வரும், இரவு 8-9 சுக்கர உரை வரும். தினமும் இந்த ஓரைகள் வந்து வரும். அப்போ நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களா, முதல்ல வந்து வெள்ளிக்கிழமையே ஆரம்பிங்க. நீங்கள் அங்கே போகிறதா இருந்தாலுமே வெள்ளிக்கிழமை அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஸ்ரீரங்கத்தில் வந்து வெள்ளிக்கிழமை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து 64 நாட்கள் ஒரு அம்பாள் கோயிலில், உங்கள் ஊரில் பிரசித்தி பெற்ற அம்பாள் கோயிலாக இருக்கணும், அது மாரியம்மன் கோயிலாக இருக்கலாம், காளியம்மன் கோயிலாக இருக்கலாம், இல்லை சாந்த சுரூபமான சிவனும் அம்பாளுமாக இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம், அல்லது பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம். ஆனால் அங்கே வந்து நிறைய பெண்கள், சுமங்கலி பெண்கள் வர மாதிரி இருக்கிற கோயிலாக இருந்தால் ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தொடர்ந்து 64 நாளும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மஞ்சள் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா 64 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் வந்து செய்து பார்த்தீர்களானால் கண்டிப்பாக திருமணம் விரைவில் நடக்கும். இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண் அப்படிங்கிறவங்க அவங்களே கொடுக்கலாம், ஆண்கிறவங்க கொடுக்க போகும்போது ஏதாவது வந்து வேற்று நம்பர் கொடுக்குறாருன்னு ஏதாவது தப்பாக நினச்சிக்க கூடாது. அதனால் நீங்கள் உங்கள் சகோதரியவோ அல்லது தாய்மாரையோ அல்லது
அண்ணி என்று சொல்லக்கூடக்கூடிய பெண்களை வைத்து கொண்டு நீங்கள் கொடுங்க, இந்த மாதிரி சொல்லியே கொடுங்க. இது ஒரு பரிகாரம், ஜோதிடத்துல சொன்னாங்க இது வந்து பண்ணா எங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும், எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வாழ்த்தும் போது உங்ககிட்ட இருந்த மஞ்சளை பெறுகின்றார்கள், அது ஒரு மஞ்சள்ங்கிறது குரு காரகத்துவ பொருள். அப்போ சீக்கிரமா உங்க வீட்டுல வந்து ஒரு மங்கள நான் ஒரு மங்கள ஓசி கேட்கும் அப்படின்னு அவங்க வாழ்த்துவாங்க. பொதுவா யார்கிட்டயுமே நீங்க வாழ்த்து வாங்கினீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சக்தியாக உங்களுக்கு அது வந்து வாழ்க்கையில நடக்கும், அதுதான் வந்து விஷயமே. அப்ப உங்ககிட்ட மஞ்சள் வாங்கும் போது அவங்க மனசுல தோணும் இந்த பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும், இந்த பையனுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். அவங்க எண்ண அலைகள் பிரபஞ்சத்தில் ஒலிக்கும் போது அது மிக தீவிரமாக வேலை செய்யும், விரைவில் உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு விஷயம். பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மஞ்சளை கொடுக்கவும் செய்யலாம், அவங்களே அந்த மஞ்சளை 64 நாளும் தேய்ச்சி குளிக்கலாம். இது வந்து பெண்களுக்கு. ஆண்கள் வந்து அந்த மஞ்சளை வந்து கொடுத்துருங்க. யாராவது சுமங்கலி பெண்களுக்கு உங்களுடைய உறவு முறையை சார்ந்தவர்கள் மூலமாக நீங்கள் இருந்து கொண்டு உங்கள் கையால கொடுங்க, விளக்கி சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி ஒரு பரிகாரத்துக்காக பண்றேங்க, இந்த மஞ்சளை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு நல்லது. ஏன்னா சில பேர் அந்த மஞ்சளை வந்து தங்க தாலியோடையே சேர்த்து கட்டிக்குவாங்க, சில பேர் வந்து குளிப்பாங்க அதை போட்டுக்குவாங்க, சில பேர் அவங்க வீட்டுல கொண்டு போய் பூஜை ரூம்ல கூட வச்சுக்குவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க பூஜை பண்ணும் போது இந்த மஞ்சள் யார் கையால் இருந்து வரப்பட்டுறது, இந்த மஞ்சள் எங்கிருந்து வரப்பட்டுறது? ஏன்னா ஸ்ரீரங்கம் காவேரி தாயார் அப்படிங்கிறவங்க மிகவும் சக்தி வாய்ந்த தாய். அந்த தாய்க்காக தான் நாம வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து விவசாயம் செழிக்கணும்னு நாம பூஜை போடுறோம், ஆடி பதினெட்டு அந்த ஆடி பெருக்கு இதெல்லாம் வந்து காவேரியை சிறப்பிக்கிறதுக்காக தான் நம்ம கும்பிடுறோம். அப்பேற்பட்ட இடத்தில் அந்த மண்ணில் புதைக்கப்பட்ட மஞ்சளுக்கு அதிசக்தி இருக்கும், ஆன்மீக எழுச்சி இருக்கும், அதுல ஆன்மீக ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்ப நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். இது ரொம்ப எளிய பரிகாரம். ஒரு தடவை பண்ணியே கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்த தடவையும் இதையே பண்ணுங்க, ரொட்டீனா பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து கர்ம வினைப்படி அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான காலகட்டமாக இருந்ததுன்னா இது வந்து ஒரே தடவையிலையும் நடக்காது, மனசு விட்டு போயிடக்கூடாது. 64 தடவை கொடுக்குறோம், 64 நாள் கொடுக்குற மஞ்சள் அப்படின்னு நான் ஒரு தடவை பண்ணிட்டேன் எனக்கு ஒன்றும் நடக்கல அப்படிங்கிற விரக்திக்குள்ள போகக்கூடாது. அடுத்த தடவை ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுங்க, ஒரு 3 தடவை 4 தடவை பண்ணுங்க. ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரம், எளிய பரிகாரம். யாருக்காவது போய் மஞ்சள் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே, அவங்க வீட்லயும் நல்லது நடக்கும்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா மஞ்சள் நம்ம கைக்கு வந்தாலே பணம் வரப்போகின்றது, ஒரு நல்ல செய்தி நடக்க போகின்றது, குருவின் அம்சம் நம்மிடம் வருகின்றது. நாம ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால நம்ம வீட்லயும் நல்லது நடக்கும், அவங்க வீட்லயும் நல்லது நடக்கும். அதனாலதான் இன்னைக்கும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைப்பாங்க. ஒரு கல்யாணம், ஒரு திருமண காரியம், ஒரு சடங்கு, ஒரு கடை ஓபன் பண்றதா இருந்தாலும் மஞ்சள் அப்படின்னு ஒரு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாம வந்து பழைய காலத்துலலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம ஊர்ல வந்து கடைப்பிடிக்கிற வழக்கம், எடுத்த உடனே மளிகை லிஸ்ட் எழுதுறதா இருந்தா மஞ்சளை தான் ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க, அதுக்கடுத்துதான் குங்குமத்தையே எழுதுவாங்க. அப்ப மஞ்சளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட அந்த மஞ்சளை நீங்கள் ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு வழங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற விஷயங்களை நாம வகுப்பாக எடுத்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கும் அடியனை தொடர்பு கொள்ளுங்கள், கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.